ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும், அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்மபியாமோ ஹத சைதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் மகோதோ சதேக சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணோ சரணம் பிரபத்தியே ராமானுஜ தாசோஸ்மி. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனேஸ்வரம். சனி பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சனி பெயர்ச்சி பலன்கள் 20/12/2023 முதல் 6/3/2026 வரை உண்டான 2.5 வருட காலத்திற்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சனி பெயர்ச்சின்னு சொல்கிறோம். மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இவர் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்பவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். 2.5 வருடங்கள் காலங்கள் ஆறுது. ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு அவருக்கு 30 வருடங்கள் ஆறுது. அதனால தான் வந்து 3-4 சுற்றுக்கள் வர்றதுக்குள்ளேயுமே வந்து ஒரு மனிதனை ஏற்றத்திலும் மிரக்கத்திலையும் கொண்டு வந்துடுறார். ஒரு தடவையும் 7.5 சனி வரும்பொழுது பார்த்தாலேயானால் அவர் எந்த ராசிக்காரர் இருக்கோ அந்த ராசிக்காரர் பிறந்த ராசிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராசியும் இருக்கக்கூடிய ராசியும் அதற்கு பின் இருக்கக்கூடிய ராசியான 3 ராசிகளுக்கும் அவர் கடக்கும் பொழுது 7.5 சனின்னு சொல்கிறோம். ராசிக்கு 8 இடத்தில் சனி பகவான் வரும்போது அஷ்டமத்து சனி என்றும், ராசிக்கு 4 இடத்தில் வரும்போது அர்த்த அஷ்டம சனி, அதாவது 8 பாதி அர்த்த அஷ்டம சனி அப்படின்றது சொல்கிறோம். இப்போது நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2 பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3 பாதத்திற்கு சனி பகவான் பெயர்றார். சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்றதுக்கு 2.5 வருஷம் ஆறுது. ஏன் சனி பகவானை மிகவும் வந்து எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க சனி பகவானை பார்த்தால் அப்படின்னா, சனி பகவான் அவர் வந்து கர்ம காரகன்று சொல்லக்கூடியவர். தொழில் வளத்திற்கும் தொழிலுக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் உங்களுடைய தினசரி கர்மாக்களுக்கும் அவரே அதிபதி. சனி பகவானுக்கு மட்டுமே சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸ்வரனுக்கு அப்புறமா வந்து சனீஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் அவர். எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து கடமை தவறியோ நீதி வழியோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ததில்லை. அதனால் உங்களுக்கு உண்டானது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே சேரும். தவறாக இருந்தால் தவறுக்கு உண்டான தண்டனையும், சரியாக இருந்தால் சரிக்கு உண்டான சன்மானங்களும் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூலமாக வந்து சேரும். பொதுவாகவே இந்த 7.5 சனி அப்படின்றதும் அர்த்தாஷ்டம சனின்றதும் அதாவது அஷ்டம சனி அப்படின்றது எல்லாமே வந்து கோள்சாரத்தை பேஸ் பண்ணி வர்றது. கோள்சாரம்னா இன்றைய கிரகணங்கள் மூமெண்ட்டை பொறுத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து வரக்கூடியது. சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயான பொதுவாகவே ஒரு ராசிக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு காரகத்துவம் இருக்கும். அதில் வந்து சனி பகவானுக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். அந்த ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்தே சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார். பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி 7.5 சனி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு தான் வந்து எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எப்பொழுதுமே அஷ்டம சனி காலங்களில் மிகவும் படுத்தலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனியிலாவது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அஷ்டம சனியில் வந்து கண்டத்தை மிகுந்த கண்டத்தை உயிருக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு கூடியிருக்கக்கூடிய மற்ற கிரகங்களினுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது, அதாவது மிச்ச கிரகங்கள் இந்த 2.5 வருட ஆண்டு காலங்களில் எந்தெந்த அளவுக்கு மாற்றங்கள் அடையிறது அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த கிரகங்களில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் மாச கிரகம் அதை தவிர வந்து வருட கிரகம் அப்படின்றதெல்லாம் மாறுபாடுகள் இருக்குது. இப்போ ராகுகேது பெயர்ச்சி பார்த்தேன்னா ராகுகேது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர். குரு பகவான் 12-13 மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர். மிச்ச கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள். சந்திரனை பொறுத்தவரையிலும் 2.5 நாளுக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடியவர். இப்படி இருக்கிற பட்சத்தில் சனி பகவானுடைய மாற்றம் 2.5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே திருமணமாவதற்கும் சரி தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கும் சரி பெரிய நஷ்டங்களை கடக்கக்கூடிய காலகட்டமாகவும், பெரிய அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனை தண்டனை வழங்கக்கூடிய நாட்களாகவும் இந்த 2.5 வருஷம் இருந்துடும்.
இந்த சனி பெயர்ச்சியின் பொழுது பார்த்தாலேயானால் ஒரு ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது 2025 வருஷம் ஆறாம் அதாவது ஆறாம் நாள் நாலாம் மாதம் 6/4/2025 வருஷம் பார்த்தாலேயானால் ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வரார். அதே மாதிரி பார்த்தோம்னா குரு பகவானுக்கு வந்து இரண்டு பெயர்ச்சிகள் வருது. இரண்டு பெயர்ச்சிகள் எப்போ போனால் அதாவது 1/5/2024 வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திலும் அதற்கு பிறகு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து 11/5/2025 மாறுறோம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா ரெண்டு குரு பெயர்ச்சியையும் ஒரு ராகுகேது பெயர்ச்சியும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் சனி பகவானுடைய பெயர்ச்சியும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறதுன்றதை ஒரு பக்கம் பார்ப்போம். இதை தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தம்பதியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர வந்து இரும்பு தானம் கொடுக்கறதும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா துப்புரவு பணியாளர்கள் இவாளுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த அதாவது அவளுக்கு லெதர் ஜாக்கெட்ஸு லெதர் க்ளவுஸு அதாவது லெதர் ஷூஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் அவர்களுக்கு வந்து என்ன சொல்ற கருப்பு ஆடைகள் வாங்கி கொடுக்கறதும் அவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் அதாவது பாண்டு மண்வெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். சனி பகவான் வந்து அவர் வந்து மந்த காரகன்னு சொல்றதுனாலையும் அவர்களுக்கு கால் ஊனம் அப்படின்றதுனாலையும் ஊனமுற்ற கால் ஊனமுற்ற மனிதர்களுக்கு ஏழ்மை நிலை இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான இந்த சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஊர்ந்து செல்லக்கூடிய சைக்கிள் வாங்கி கொடுக்கறதோ இரும்பில் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். பொதுவாகவே நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு மேற்கு பக்கத்தில் பார்த்துருப்பார். சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் 8 எள் தீபம் போட்டு நல்ல அதாவது புதிய ஆள் வாங்கி போங்க அங்கே இருக்கிற ஆளையே எடுத்து எடுத்து திருப்பி ரீயூஸ் பண்ணாதீங்க கொசவன்கிட்ட சொல்லி புதிய ஆள் வாங்கி போட்டு நாட்டு நல்லெண்ணெய் வாங்கி வச்சு திரி போட்டு ஏற்றுங்க 8 விளக்கு ஏற்றணும் ஏற்றிட்டு 8 தரம் பிரதட்சணம் பண்ணணும் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக ஒரு ஒரு சனிக்கிழமையும் பண்ணுறதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம். இதை தவிர வந்து சனிக்கிழமை அன்னைக்கு காத்தால குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு எள் சாதம் வச்சிடுறதுனால காகத்திற்கு எள் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சனி பகவானுடைய தோஷம் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேயானால் சனி பகவானுக்கென்று எளிய காயத்ரி மந்திரம் இருக்குது. சனி பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் காகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய தீமகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாத்து அப்படின்றத இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 தரம் சொல்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம். இதை தவிர பார்த்தாலேயானால் ஓம் சனேஸ்வராய வித்மகே சாயாபுத்ராய தீமகி தன்னோ சனே பிரசோதயாத்து அப்படின்ற ஒரு காயத்ரி மந்திரமும் இருக்குது. இந்த 4 காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது கூட உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் எளிதாக குறையக்கூடும். இது நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோள்சார நிலைமையை பொறுத்து சொல்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு ஏற்றமாக இருக்குமா போராட்டமாக இருக்குமா அப்படின்றத பார்த்து சொல்லக்கூடும். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட அனுப்பி கன்சல்டேஷன் எடுக்க விரும்பினீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே வருது நீங்கள் ஃபோன் போடுங்க உங்களுடைய என்னுடைய ஃபோனுக்கு இது பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். பொதுவாகவே சனி பகவானுக்கு பார்த்தாலேயானால் திருநள்ளாறு குச்சனூர் இதெல்லாம் வந்து சனி பிரீத்திக்கு உண்டான சனீஸ்வரன் கோவில்கள் இருக்கக்கூடியது. அதனால் அதற்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். பொதுவாகவே சனி பகவானுக்கு வந்து 3, 7, 10 என்ற விசேஷ பார்வைகள் உண்டு. 7ஆம் இடத்தை ஒரு ஒரு கிரகமும் பார்க்கும். இருந்தாலும் சனி பகவானுக்கு 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் அதாவது விசேஷ பார்வைகளாக கருதப்படுகிறது. இப்போ வந்து கும்பத்தில் வரக்கூடிய சனி பகவான்
பொதுவாகவே அவர் வந்து மேஷத்தையும் மூன்றாம் பார்வையும் சமசப்தம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தையும் விருச்சிகத்தை பத்தாம் பார்வையாகவும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சனி பகவான் பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம். இதை தவிர பார்த்தாலேயானால் பொதுவாகவே சனி பகவான் மறைந்த இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றது வந்து ஜோதிட விதி. 3, 6, 8, 11, 12, 10 இதெல்லாம் வந்து மறைந்த இடங்கள்னு சொல்லக்கூடியது. 12 இதெல்லாம் வந்து மறைந்த இடங்கள். மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது ஜோதிட விதியில ஒன்று. இப்போ சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் ஆண் சனி இப்போ உங்களுடைய ராசியிலேயே இருக்க ஜென்ம சனி காலகட்டம். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் 1 தடவைக்கு 100 தரம் கேர்ஃபுல்லாக யோசித்து எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. தடைகள் அதிகமாக வந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனி நடக்கிறதுனால எல்லா விதத்திலையும் வந்து உங்களுக்கு தடங்கள் வரும். அதுவும் வந்து 3வது ரவுண்டு அந்த மாதிரியான இருக்கிறவர்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹாஸ்பிட்டலைசேஷன் வரலும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கோல்சாரம் இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும் பொழுது தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செயல்படும். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியிலேயே ஜென்மசனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எடுத்த அதாவது புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் 10 முறைக்கு 100 முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக யோசிக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறார், 7வது இடத்தை சனி பகவான் பார்க்குறார், 10வது இடத்தை சனி பகவான் பார்க்குறார். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய செட்பேக் வரும். 10வது இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கர்மஸ்தானத்தையே அவன் பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் தொழிலில் வந்து நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் கர்மஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால உடலில் அதாவது வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 7வது இடத்தை சனி பகவான் பார்க்குறார், சமசப்தமத்தை பார்க்குறோம், அதுவும் வந்து சிம்மத்தையே பார்க்கறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். பணவரவிற்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு செட்பேக் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாத்திலையுமே தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே 7வது சனி காலகட்டத்தில் வந்து ஒரு மிகவும் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்றத சொல்கிறோம். அதை தவிர வந்து வண்டி வாகனங்களில் விபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் வந்து அதாவது ராத்திரி தேவையில்லாத விஷயங்கள் அடிக்ஷன் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவளுக்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது அரசாங்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது நல்லது. வண்டியில் போகும்பொழுது கொடுத்துருக்கிற ஸ்பீடு மினிமம் ஸ்பீடு என்ன இருக்கோ அந்த அளவுலேயே போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. முட்டிக்கு கீழே அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரொம்பவும் ஜாகிரதையாக பிரயாணப்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசியிலேயே சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் மிச்ச கிரகங்கள் அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான ராகு பகவான், கேத்து பகவானும், குரு பகவானும் எப்படி இருக்கான்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து 3வது இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலம் சற்று ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது 2024 மே மாதம் வரலும் வந்து உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கு பிறகு பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் வீடு அமையும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுதும் சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வீடு கீடு கட்டுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெஃபினட்டாக வரும். இந்த காலகட்டத்தில் பயங்கர ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். தனிமைப்படுத்தப்படுவீர்கள், நிச்சயமாக அசிங்கப்படுத்தப்படுவீர்கள். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக படிக்கிறது நல்லது. ஏன்னா ராசியிலேயே வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கீழ்த்தட்டு மக்களோடு சவகாசம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையின்றி பேசாதீர்கள், ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உடல்நலத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அஞ்சாம் இடத்துல குரு பகவான் போகும்பொழுது உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால அப்பொழுது ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது 2025 11 மே அந்த மாதிரியான அந்த நாளுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல்நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு வர்றார். ரெண்டு துர்கிரகங்கள் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று, அதாவது ஆட்சி பெற்ற சனியோட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய நடவடிக்கைகள் சில விஷயங்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக அசிங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் 7.5 சனி நடக்கிறது, ஜென்மசனி நடக்கும்போது ரொம்பவும் ஜாகிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது. வாரத்துக்கு ஒரு தான் சனிக்கிழமையாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்கும், ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வாங்கும், ரெகுலராக ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வாங்கும். இந்த எள்ளுக்கு அதாவது இந்த எண்ணெயை போட்டு இது விளக்கு ஏற்றிட்டு வாங்கும், அதாவது இவருக்கு நல்லெண்ணெயை போட்டு இது சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு வழக்கு ஏற்றிட்டு வர்றதன் மூலியமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக, அதாவது சூரியனை கண்ட பனி போல மெதுவாக சென்று விடும் அப்படின்றத சொல்கிறேன். பொறுமையாக இருங்க. ரொம்பவும் வந்து ரொம்ப ஏற்றது, அதாவது இது வரும் 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 ரொம்ப ஆத்திரப்படுறதோ அவசரப்படுறதோ வேண்டாம், ரொம்ப ஆர்ப்பரிக்க வேண்டாம். பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக வந்தே சேரும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப ஜாகிரதையாக செல்ல வேண்டிய சனி பெயர்ச்சி. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடும். ஜாகிரதையாக இருந்து எந்த ஒரு தோல்வி வந்தாலும் அதை பொறுமையாக சாதித்து பிறகு அதை வெற்றியாக மாற்றக்கூடியது ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.